மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் தரம் 3. இன்று நாங்கள் தரம் 3 சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளின் ஊடாக பார்க்க இருக்கின்ற விடயம் நிலமும் வானும் பகுதி 2. நாங்கள் இப்பொழுது பாடத்துக்குள் நுழைவோம். நிலமும் வானும் பகுதி 2. நிலமும் வானும் பகுதி 2 ஊடாக நாங்கள் பார்க்க இருக்கும் விடயங்கள் காற்றின் காரணமாக சூழலில் நிகழும் மாற்றங்கள், காற்றில் மிதந்து செல்லும் வித்துக்கள், சூழல் மாசடைவதற்கான காரணங்கள், சுற்றாடல் மாசடைவதால் ஏற்படும் பாதிப்புகள், அசுத்தமான நேர்த்தியற்ற ஒரு இடத்தை சுத்தமான ஒரு இடமாக மாற்றுவதற்கு செய்யக்கூடியவை ஆகியவற்றை நாம் இன்று கற்றுக்கொள்ளப் போகிறோம். இவற்றின் ஒவ்வொரு விடயமாக நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் பார்க்க இருப்பது காற்றின் காரணமாக சூழலில் நிகழ்கின்ற மாற்றங்களை. வாருங்கள் பார்ப்போம். காற்றின் காரணமாக சூழலில் நிகழும் மாற்றங்கள். மரக்கிளைகள் அசைதல், வானில் மேகங்கள் மிதந்து செல்லல், தூசு புழுதி என்பன அள்ளி வீசப்படல், ஈரமான ஆடைகள் உலர்த்தப்படல், பட்டம் அசைந்து பறத்தல், மயிர்கள் கொண்ட பாரம் குறைவான வித்துக்கள் பறத்தல், மரத்திலிருந்து பழுத்த இலைகள் உதிர்த்து பறத்தல், இவை காற்றின் காரணமாக சூழலில் நிகழ்கின்ற மாற்றங்கள் ஆகும். நாங்கள் இப்பொழுது இவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலில் நாங்கள் பார்க்க இருப்பது மரக்கிளைகள் அசைதல். மரக்கிளைகள் அசைதல் காற்றின் வேகத்துக்கு ஏற்ப மரங்கள் அவற்றின் கிளைகள் என்பன என்ன செய்யும்? காற்றின் வேகத்துக்கு ஏற்ப அசையும். மரங்கள் அவற்றின் கிளைகள் என்பன காற்றின் வேகத்துக்கு ஏற்ப அசைந்து செல்லும். இது காற்றினால் சூழலில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். இப்பொழுது நாங்கள் வேறென்ன மாற்றங்கள் நிகழ்கின்றன என்று பார்ப்போம். வானில் மேகங்கள் மிதந்து செல்லல். பாருங்கள் இந்த படத்திலே, இங்கு தெளிவான ஒரு வானம் காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த வானிலே மேகங்கள் பஞ்சு கூட்டம் போன்று மிதந்து செல்லக்கூடியவாறு அமைந்திருக்கின்றது. இவை காற்றின் வேகத்துக்கு ஏற்ப மிதந்து செல்லும். நீங்கள் நன்றாக வெயில் அடிக்கும் போது, அதாவது தெளிவான வானத்தின் போது, நீங்கள் பாருங்கள் அந்த மேகக்கூட்டங்களை, அழகாக அசைந்து செல்லக்கூடியதாக இருக்கும். எனவே இது காற்றின் காரணமாக சூழலில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். வேறென்ன மாற்றங்கள் நிகழ்கின்றன பார்ப்போம். தூசு புழுதி என்பன அள்ளி வீசப்படல். இங்கே பாருங்கள், காற்றின் வேகத்தின் காரணமாக இந்த மண்ணிலிருந்து தூசும் புகைகளும் வீசப்படுகின்றன. இது காற்றின் வேகத்துக்கு ஏற்ப அள்ளி வீசப்படுகின்றது. எனவே இதுவும் காற்றின் காரணமாக சூழலில் நிகழ்கின்ற ஒரு மாற்றமாகும். அடுத்த மாற்றத்தையும் இப்பொழுது பார்ப்போம். ஈரமான ஆடைகள் உலர்த்தப்படல். இங்கு ஆடைகள் நேராக இருக்கின்றதா? பாருங்கள் காற்றில் எவ்வாறு அசைகின்றது என்று. இந்த படத்தை பார்ப்பதனூடாக எங்களுக்கு விளங்குகிறது, ஈரமான ஆடைகள் காற்றிலே அசைந்து அவை உலர்த்தப்படுகின்றது என்று. நாங்கள் வீட்டில் ஆடைகளை காய போடும்போதும் அவை காற்றினால் அசைந்து அசைந்து உலரும் விதத்தை பார்த்திருக்கின்றோம். எனவே இதுவும் காற்றினால் சூழலில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம். அடுத்த மாற்றத்தை இப்பொழுது பார்ப்போம். பட்டம் அசைந்து பறத்தல். பட்டத்தை பறக்க விடுவது எல்லோருக்கும் விருப்பமான ஒரு விடயம்தானே. எனவே இந்த பட்டத்தை நாங்கள் எப்பொழுது பறக்க விடலாம்? பட்டத்தை காற்று உள்ள இடத்திலேயே அழகாக பறக்க விட முடியும். கடற்கரையோரங்களில் பாருங்கள், அதிகமானோர் அழகாக பட்டத்தை பறக்க விடுவார்கள். எனவே காற்றின் வேகத்துக்கு ஏற்ப பட்டம் மேலே மேலே பறந்து செல்லும்.
இவ்வாறு பட்டம் காற்றினால் அசைந்து பறந்து செல்வதும் சூழலில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் ஆகும். வேறென்ன மாற்றங்கள் நிகழ்கின்றன? ஆம், மயிர்கள் கொண்ட பாரம் குறைவான வித்துக்கள் பறத்தல். இந்த வித்துக்கள் பாருங்கள், மயிர்கள் போன்ற அமைப்பை கொண்டிருக்கின்றன, பாரம் குறைவாக இருக்கின்றன, அதனால்தான் இவை காற்றிலே பறந்து செல்கின்றன. எனவே காற்றினால் இவ்வாறு வித்துக்கள் பறந்து செல்கின்ற நிகழ்வும் சூழலில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் ஆகும். இன்னும் ஒரு மாற்றத்தையும் பார்ப்போம். மரத்திலிருந்து பழுத்த இலைகள் உதிர்ந்து பறத்தல். மரத்திலே இருக்கின்ற இலைகள், மரத்திலிருந்து கீழே விழுந்த இலைகள் இங்கு அழகாக பாட்டப்பட்டிருக்கின்றது. இந்த இலைகளுக்கு என்ன நடக்கின்றது? காற்றின் காரணமாக இவை உதிர்ந்து பறந்து செல்கின்றது. எனவே நாங்கள் இப்பொழுது பார்த்தது காற்றின் காரணமாக சூழலில் நிகழ்கின்ற சில மாற்றங்கள். இனி நாங்கள் அடுத்த விடயத்தை பார்ப்போம். காற்றில் மிதந்து செல்லும் வித்துக்கள். எண்ணெய் வித்து, காசித்தும்பை, பருத்திக்காய், எருக்கலை, வேங்கை, ஸ்ரீதேவியார் செங்கலிநீர் வித்து, தனக்கு, இவை காற்றில் மிதந்து செல்லும் வித்துக்கள் ஆகும். இந்த வித்துக்கள் பறந்து செல்கின்ற விதத்தை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். இது என்ன? எண்ணெய் வித்து. இது பாரம் குறைவான ஒரு வித்து. இதுதான் எண்ணெய் வித்து. இது காற்றினால் மிதந்து செல்லக்கூடிய தன்மையை கொண்டுள்ளது. பாருங்கள், இந்த விதையை காற்றில் பறக்கக்கூடியவாறான அமைப்பை கொண்டிருக்கின்றது. பாரமும் குறைவாக இருக்கின்றது. எனவே இது காற்றில் மிதந்து செல்கின்றது. இப்பொழுது நாங்கள் அடுத்த வித்தை பார்ப்போம். காசித்தும்பை. மிக விரைவாக வளரக்கூடிய தாவரங்களுள் இதுவும் ஒன்று. இதன் வித்துக்களும் காற்றின் வேகத்துக்கேற்ப பறந்து செல்லக்கூடியது. எனவே காசித்தும்பை வித்து காற்றில் மிதந்து செல்லக்கூடிய ஒரு வித்து வகை ஆகும். இனி நாங்கள் வேறென்ன வித்துக்கள் காற்றில் மிதந்து செல்லும் என்று பார்ப்போம். பருத்திக்காய். இந்த பருத்திக்காய் பாருங்கள், பிரிக்கப்பட்டு அழகாக தெரிகின்றது. இது இந்த பஞ்சுடன் சேர்ந்து இருக்கின்றது. இந்த வித்துக்கள் இவ்வாறு இருக்கும்போது இது காற்றினால் மிதந்து செல்லக்கூடிய தன்மையை கொண்டிருக்கின்றது. எனவே பருத்திக்காயும் காற்றில் மிதந்து செல்லக்கூடிய ஒரு வித்து ஆகும். எருக்கலை. எருக்கலையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஆம், அழகான பூக்கள். இந்த எருக்கலை மருத்துவ குணம் நிறைந்த ஒரு தாவரம் ஆகும். இந்த எருக்கலை செடியிலே இருக்கின்ற வித்துக்களை பாருங்கள், மயிர் போன்ற தன்மை காணப்படுகின்றது. இவை காற்றில் பறந்து செல்லக்கூடியன. இன்னும் பல வித்துக்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒரு சிலவற்றை நாங்கள் இன்னும் பார்ப்போம். வேங்கை வித்து. வேங்கை வித்தை பார்த்திருக்கிறீர்களா? பாருங்கள், இந்த படத்திலே வேங்கை வித்து காற்றில் பறக்கக்கூடியவாறான அமைப்பை கொண்டு காணப்படுகின்றது. இந்த வித்து காற்றில் இலகுவாக பறக்கக்கூடியவாறு இருக்கின்றது. இந்த வித்தை பார்க்கும்போதே நமக்கு தெரிகிறது, பாரம் குறைவாகவும் அது காற்றில் அசைந்து மிதக்கக்கூடிய வகையிலும் காணப்படுகின்றது. எனவே வேங்கையும் காற்றினால் மிதந்து செல்லக்கூடிய ஒரு வித்து வகை ஆகும். அதை போலவே ஸ்ரீதேவியார் செங்கலிநீர் வித்து. இந்த பூக்களை பாருங்கள், ஊதா நிறத்தில் அழகாக இருக்கின்றது. இதிலிருந்து வருகின்ற வித்துக்கள் மயிர் போன்ற தன்மையை கொண்டிருக்கின்றது. இவை காற்றில் அழகாக அசைந்து செல்லும். இப்பொழுது நாங்கள் காற்றில் மிதந்து செல்லக்கூடிய வித்துக்கள் சிலவற்றை பார்த்தோம். இனி நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்வோம். அடுத்து நாங்கள் பார்க்க போகும் விடயம் சூழல் மாசடைவதற்கான காரணங்கள். கண்ட இடங்களில் குப்பை கூலங்கள் கொட்டுதல், குப்பை கூலங்களை புதைக்காமை அல்லது எரிக்காமை,
நீர் தேங்கக்கூடிய குழிகள் பொருட்களில் நீர் தேங்கி நிற்றல், கண்ட கண்ட இடங்களில் பொலித்தீனை போடுதல், இவை சூழல் மாசடைவதற்கான சில காரணங்கள் ஆகும். இந்த காரணங்களையும் நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவதாக, கண்ட கண்ட இடங்களில் குப்பை கூளங்களை கொட்டுதல். பாருங்கள், இந்த சூழல் அழகாக இருக்கிறதா? எமது வேலையை இலகுப்படுத்தி கொள்வதற்காக நாங்கள் இவ்வாறு குப்பையை சூழலில் கொட்டுகிறோம். இதனால் சூழல் மாசடைகின்றது. அதை போன்று இன்னும் சில காரணங்களையும் நாங்கள் பார்ப்போம். குப்பை கூளங்கள் புதைக்காமை அல்லது எரிக்காமை. இவ்வாறு உக்கக்கூடிய உக்க முடியாத பொருட்களை கண்டவாறு வீசுவதற்கு பதிலாக அவற்றை ஒரு குழியை தோண்டி நாங்கள் புதைக்கலாம் அல்லது அவற்றை எரித்து விடலாம். அவ்வாறு செய்யாது இவ்வாறு சூழலில் கொட்டுவதால் சூழல் மாசடைகின்றது. இனி நாங்கள் அடுத்த காரணத்தை பார்ப்போம். நீர் தேங்கக்கூடிய குழிகள் பொருட்களில் நீர் தேங்கி நிற்ற. பள்ளமான இடங்களிலும் சூழலில் வீசி எரியப்பட்ட சில பொருட்களிலும் இவ்வாறு நீர் தேங்கி காணப்படுகின்றது. இவ்வாறு நீர் தேங்கி காணப்படுவதால் என்ன நடக்கின்றது? சூழலில் நுளம்புகள், ஈக்கள் என்பன பெருக்கெடுக்கின்றன. இவை பெருகி யாருக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்றது? மனிதர்களாகிய எமக்குத்தான் பாரிய ஆபத்துக்களை ஏற்படுத்துகின்றது. எனவே இவையும் சூழலை மாசுபடுத்துவதோடு பல்வேறு நோய்களையும் ஏற்படுத்துகின்றது. நாங்கள் வேறென்ன காரணங்கள் இருக்கின்றது என்று பார்ப்போம். கண்ட கண்ட இடங்களில் பொலித்தீனை போடுதல். பொலித்தீன் என்பது பல ஆண்டுகள் ஆனாலும் உக்காத ஒரு பொருள். எனவே நாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடாத ஒரு பொருளும் இந்த பொலித்தீன் தான். இவ்வாறான பொலித்தீனை பயன்படுத்தி அவற்றை சூழலில் வீசெறிவதால் என்ன நடக்கும்? சூழல் அசுத்தம் அடைவதோடு பல்வேறு நுண்ணங்கிகள், நுளம்புகள், ஈக்கள் பெருகி அந்த சூழல் அழகின்மையோடு ஆபத்தான நோய்களையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் இப்பொழுது பார்த்த விடயங்கள் சூழல் மாசடைவதற்கான சில காரணங்கள். இனி நாங்கள் அடுத்த விடயத்தை பார்ப்போம். இந்த சூழல் மாசடைவதால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன? நான் முன்பு கூறியது போல் சூழல் அழகின்றி காணப்படல், நுளம்புகள் பெருகுதல், நோய்கள் பரவுதல், துர்நாற்றம் வீசுதல், ஈக்கள் பெருகுதல், இவை சுற்றாடல் மாசடைவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாகும். இந்த பாதிப்புகளையும் நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலிலே நாங்கள் சூழல் அழகின்றி காணப்படும் காட்சியை பார்ப்போம். பாருங்கள் இந்த படத்தை. குப்பைகளை கண்டவாறு கொட்டுவதால் அழகாக இருக்க வேண்டிய இந்த சூழல் அழகின்றி காணப்படுகின்றது. இவ்வாறான சூழலை யாராவது ரசிப்பார்களா? இவ்வாறான சூழலில் நாம் வாழ்வது சிறந்ததா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே சூழலில் குப்பைகள் கொட்டுவதால் அந்த சூழல் அழகென்று காணப்படும். அதை போன்று வேறென்ன பாதிப்புகள் பார்ப்போம். நுளம்புகள் பெருகுதல். பிளாஸ்டிக் பொருட்களை நாங்கள் சூழலில் வீசி எறிகின்றோம். இவற்றிலே நீர் தேங்கி நுளம்புகள் பெருக்கெடுக்கின்றன. இந்த நுளம்புகள் பெருக்கெடுப்பதால் எத்தனை உயிர்கள் இறந்திருக்கின்றன? நுளம்புகளால் டெங்கு நோய் பரவி பல உயிர்கள் இறந்திருக்கின்றன. எனவே இந்த நுளம்புகள் பெருகுவதற்கு யார் காரணம்? நாம் தான் காரணமாக இருக்கின்றோம். எனவே சூழலில் நுளம்புகள் பெருகுவதும் எமக்கு ஏற்படுகின்ற ஒரு பாரிய பாதிப்பு ஆகும். இனி நாங்கள் வேறென்ன காரணங்கள் என்று பார்ப்போம். நோய்கள் பரவுதல். பல்வேறு விதமான நோய்கள் இக்காலகட்டத்தில் எம்மை
தொடர்கின்றது. இந்த நோய்களால் பல அசௌகரியங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். எனவே நாம் சூழலை அசுத்தப்படுத்துவதால் எமக்கே நோய்கள் ஏற்படுகின்றது என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம். சூழலை நாங்கள் மாசுபடுத்துவதால் எமக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படுகின்றது என்பதை எப்பொழுதும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதை போலவே துர்நாற்றம் வீசுதல். பாருங்கள், இந்த படத்திலே குப்பைகள் வீசி எறியப்பட்டு அந்த சூழல் அழகின்றி இருப்பதோடு துர்நாற்றம் வீசுகின்றது. சில பொருட்கள் அழுகி போகும், எனவே அவற்றினால் துர்நாற்றம் வீசும். இந்த துர்நாற்றத்தை நாங்கள் நுகர்ந்து கொண்டு அந்த பிரதேசத்தில் வாழ முடியுமா? சூழல் மாசடைவதால் இவ்வாறான துர்நாற்றம் வீசும் நிகழ்வுகளும் ஏற்படுகின்றது. அதை போலவே ஈக்கள் பெருகுதல். கண்ட கண்ட இடங்களில் குப்பைகளை கொட்டி அவற்றில் சில அழுகி அவற்றிலிருந்து ஈக்கள் பெருகுகின்றன. ஈக்கள் பெருகுவதால் எமக்கு நன்மை ஏற்படுமா? இல்லை, பல்வேறு விதமான நோய்கள் ஏற்படும். எனவே சூழல் எவ்வாறு மாசடைகின்றது என்று பார்த்தோம். அதிலிருந்து எமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் நாங்கள் பார்த்தோம். அப்படியாயின் நாங்கள் அடுத்து எதை பார்க்க போகின்றோம்? ஆம், அசுத்தமான நேர்த்தியற்ற ஒரு இடத்தை சுத்தமான ஒரு இடமாக மாற்றுவதற்கு செய்யக்கூடியவை. கழிவு பொருட்களை வகைப்படுத்தி வெளியேற்றல், எச்சில் கழிவு நீர் போன்றவற்றை முறையாக வழிந்தோடச் செய்தல், கூட்டெரு தயாரித்தல், மெலசல கூடங்களை சுத்தமாக பேணுதல், கூட்டெரு பாத்திரம் தயாரித்தல், இவை அசுத்தமான நேர்த்தியற்ற ஒரு இடத்தை சுத்தமான ஒரு இடமாக மாற்றுவதற்கு வழி சமைக்கும் சில காரணங்கள் ஆகும். இவற்றையும் நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலிலே கழிவு பொருட்களை வகைப்படுத்தி வெளியேற்றும் விதத்தை பார்ப்போம். இவ்வாறான பிளாஸ்டிக் கொள்கலன்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இவை பல்வேறு இடங்களில் காணப்படுகின்றன. எவற்றுக்கு நாம் இவற்றை பயன்படுத்துகின்றோம்? எமது வீட்டிலும் சூழலிலும் நிறைகின்ற குப்பைகளை வகைப்படுத்தி உரிய பாத்திரங்களில் போடுவதற்காக. எனவே அவ்வாறு வகைப்படுத்தி போடுவதால் அந்த குப்பைகளில் சில மீள் சுழற்சிக்கு பயன்படுகின்றன. ஆகவே நாங்கள் கழிவு பொருட்களை வகைப்படுத்தி இவ்வாறு வெளியேற்ற வேண்டும். வேறென்ன காரணிகளை நாங்கள் செய்யலாம்? எச்சில் கழிவு நீர் போன்றவற்றை முறையாக வழிந்தோடச் செய்தல். கண்ட கண்ட இடங்களில் எச்சில் துப்புதல் தவறான செயலாகும். அதேபோல் கழிவு நீர்களை கண்ட இடங்களில் கொட்டுதல், கண்ட இடங்களில் வழிந்தோடுதல் தவறான செயலாகும். எனவே அவற்றுக்கு முறையான வடிகால்கள் அமைத்தல், கண்ட இடங்களில் எச்சில் துப்பாமல் நாங்கள் குறிப்பிட்ட சில இடங்களிலே எமது கழிவுகளை துப்புதல் போன்ற விடயங்களின் ஊடாக நாம் எமது சூழலை நேர்த்தியாகவும் அழகாகவும் சுத்தமாகவும் பாதுகாத்து கொள்ள முடியும். இன்னும் சில காரணிகளையும் நாங்கள் பார்ப்போம். கூட்டெரு தயாரித்தல். வீட்டில் சமையலறை கழிவுகள், வீட்டுத் தோட்ட கழிவுகள் என்பவற்றை சேகரித்து இங்கே பாருங்கள், இவ்வாறான ஒரு கூட்டெருவை நாங்கள் தயாரிக்க முடியும். அதாவது கழிவு பொருட்களை நாங்கள் முறையாக பேணி கூட்டெருவாக அதனை பெற்றுக்கொண்டால் இதை மீண்டும் நாங்கள் எமது தோட்டத்தில் நாம் சாடிகளில் வளர்க்கும் பயிர்களில் போட்டு பயன்பெறலாம். இவை எவ்வித ரசாயனமும் அற்ற சிறந்த உரமாக பயன்படும். எனவே இதுவும் எமது சூழலை நேர்த்தியாக பாவித்து கொள்ள, சூழலை அழகாக பயன்படுத்தி கொள்ள உதவியாக இருக்கும். அதை போன்று மெலசல கூடங்களை சுத்தமாக பேணுதல். தொடர்மாடி வீடுகளிலும் நகர்ப்புறங்களிலும் வீடுகளில் மலசல கூடம் காணப்படும். கிராமப்புறங்களில் வீட்டுக்கு வெளியில் மலசல கூடங்கள் காணப்படும். இவற்றை நாங்கள் எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். அவ்வாறு செய்வதனூடாக
எமது வீட்டையும் சூழலையும் நாங்கள் எவ்வாறு பாதுகாத்து கொள்ளலாம்? சுத்தமாக பாதுகாத்து கொள்ள முடியும். எனவே இவை சுற்றாடலை நேர்த்தியாகவும் அழகாகவும் சுத்தமானதாகவும் பாவித்து கொள்ள பயன்படுத்தி கொள்ள நாம் செய்யக்கூடிய சில வழிமுறைகள் ஆகும். இனி நாங்கள் பயிற்சிகளை பார்ப்போம். பயிற்சி ஒன்று, சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் எழுதுக. முதலாவது வினா, காசி தும்பை காட்டில் மிதந்து செல்லும் வித்துக்களுள் ஒன்றாகும். சரி. இரண்டாவது வினா, காற்றின் காரணமாக மரக்கிளைகள் அசைகின்றன. சரியா பிழையா? சரியான விடை. மூன்றாவது வினாவை பார்ப்போம். கழிவு பொருட்களை வகைப்படுத்தி வெளியேற்றல் அவசியம் இல்லை. இது பிழையான ஒரு விடை. நாலாவது வினாவை பார்ப்போம். மயிர்கள் கொண்ட பாரம் குறைவான வித்துக்கள் காற்றில் பறக்கக்கூடியவை. மிகச்சரியான விடை. ஐந்தாவது வினா, நாம் எமது மலசல கூடங்களை சுத்தமாக பேணுதல் வேண்டும். சரியான விடை. நாங்கள் பயிற்சி ஒன்றை பார்த்தோம். இனி பயிற்சி இரண்டை பார்ப்போம். பயிற்சி இரண்டு, தொடர்பு படுத்துக. ஒரு புறம் காசி தும்பை, மா, தனக்கு, வேங்கை, பாகல். இவற்றை நாங்கள் பொருத்தமாக தொடர்பு படுத்துவதற்காக காற்றில் பறக்கக்கூடிய வித்துக்கள், காற்றில் பறக்க முடியாத வித்துக்கள் என வகைப்படுத்தியிருக்கின்றோம். காசி தும்பை காற்றில் பறக்கக்கூடிய வித்து. மா, காற்றிலே பறக்க முடியாத வித்து. ஏன்? பாரம் கூடியது. தனக்கு, காற்றில் பறக்கக்கூடிய வித்து. வேங்கை, காற்றினால் பறக்கக்கூடிய வித்து. பாகல், காற்றில் பறக்க முடியாத வித்து. இப்பொழுது நாங்கள் பயிற்சி இரண்டை பார்த்தோம். இனி நாங்கள் இவ்வளவு நேரம் கற்ற விடயங்களின் சாராம்சத்துக்கு செல்வோம். காற்றின் காரணமாக சூழலில் நிகழும் மாற்றங்கள். காற்றில் மிதந்து செல்லும் வித்துக்கள். சூழல் மாசடைவதற்கான காரணங்கள். சுற்றாடல் மாசடைவதால் ஏற்படும் பாதிப்புகள். அசுத்தமான நேர்த்தியற்ற ஓரிடத்தை சுத்தமான ஓரிடமாக மாற்றுவதற்கு செய்யக்கூடியவை ஆகியவற்றை நாம் இன்று கற்றுக்கொண்டோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.